ஒளவையார் ஒரு தமிழ் பெண் புலவர் பல ஊர்களுக்கும் போய் தெய்வங்களையும் அரசர்களையும் சான்றோர்களையும் வாழ்த்தியும் வழி நடத்தியும் பாடியிருக்காங்க இவங்களோட பாடல்கள் மக்களை அற வழியில் நடத்தக்கூடியதாக இருந்தது இவங்களுக்கு முருகப்பெருமான் மேல அதிக அன்பு தன்னோட புலமையால் புகழோட உச்சிக்கு போன ஔவையாருக்கு தானுங்கிற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்தை போக்க முடிவு பண்ணினார் முருகர் ஒரு சமயம் ஒளவையார் மலை மேலே ஏறி வந்தாங்க பயங்கர வெயில் ஒரு நாவல் மரம் அங்கிருந்தது தன் கலைப்பு தீர அந்த மரம் நிழல்ல ஒதுங்கி அங்கே இழைப்பாருனாங்க அந்த மரத்து மேலே ஒரு ஆடு மாடு மேற்குற சின்ன பையன் உட்கார்ந்துருந்தான் அவன் மரத்து நிழல்ல வந்து உட்கார்ந்து ஒவ்வையார பார்த்தான் பாட்டி ரொம்ப கலைப்பாக இருக்கீங்களே நாவல் பழங்களை சாப்பிட்றீங்களான்னு கேட்டான் சரிப்பான்னு சொன்னார் பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டான் அந்த பையன் பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்கான்னு நினச்சபடி விளையாட்டா எனக்கு சுடாத பழத்தையே கொடுப்பான்னு கேட்டார் சுடாத பழம் வேணுமா சரி மரத்தை உழுக்குற சுடாத பழமாக பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு கிளைய உழுக்குனான் நாவல் பழங்கள் அதிலிருந்து உதிர்ந்து கீழே விழுந்தது அந்த பழங்களை எடுத்தாங்க ஒவை பாட்டி பழத்துல மணல் ஒட்டி இருந்ததால வாயால் அதை ஊத்தி தள்ளுனாங்க இதை பார்த்த பையன் என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டு சிரிச்சான் அந்த கேள்வியும் சிரிப்பும் ஔவையாரோட அகங்காரத்தை பூக்கிடுச்சு அப்போ ஔவையார் பாடின பாட்டு தான் கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலிங்கிற பாட்டு அதாவது உறுதியாக இருக்க கருங்காலி கட்டைய ரொம்ப எளிமையாக வெட்டுற கோடாளி வாழைத்தண்டை வெட்டுறப்போ சரிக்கிட்டு போகுமா அப்படி நான் மாடு மேய்க்குற பையன்கிட்ட தோத்துட்டேனே இனி ரெண்டு நாள் எனக்கு தூக்கம் வராதேன்னு பொருள் பட பையனை பார்த்து நீ யாருப்பான்னு கேட்டாங்க மரத்துலேருந்து கீழே குதிச்ச அந்த பையன் முருகப்பெருமானா காட்சி கொடுத்தார் இது மூலமாக இறைவன் உலக உயிர்கள் எல்லாம் பழங்கள் அகங்காரம் பொறாமை பகை கோபம் ஆசைங்கிற பல அழுக்குகள் அது மேலே இருக்கு அதை போக்க அறிவு மட்டும் போதாது இறையருளுங்கிற மெய்யறிவும் வேணுங்கிறத உணர்த்த சுட்டி பையனாக வந்து திருவிளையாடல் புரிஞ்சார் முருகனை கும்பிட்ட ஒளையார் இருந்து புலமை கர்வம் அவரை விட்டு போச்சு நெஞ்சில் அமைதி குடியிருச்சு முருகர் ஒளையார பார்த்து அவ்வையே உன்னோட அமுத தமிழ் கேட்க நான் வந்தேன் கொடியது இனியது பெரியது அரியது எதுன்னு கேட்டார் அதுக்கு அவை முருகா உனக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா நீ சுவாமிநாதனா உங்கள் அப்பாக்கே பிரணவ பொருள் சொன்னவன் உனக்கு பதில் சொன்ன பெருமை ஏன் தமிழுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி பாட ஆரம்பிச்சாங்க முதல்ல கொடியது பற்றி பாடினாங்க வறுமை கொடியது அதை கொடியது இளமையில் வறுமை அதை கொடுமை தீராத நோய் கொடியது அன்பே இல்லாத பொண்ணோடு வாழது அதை விடக்கூடியது அந்த அன்பில்லாத பெண் இட்ற சாப்பாட்டு சாப்பிட்றது ரெண்டாவது இனியது பற்றி பாடினாக தனிமை இனியது அதைவிட இனியது இறைவனை கும்பிடுறது அதைவிட இனியது அறிவு சேர்ந்து வாழறது அதைவிட இனியது கனவுலையும் நனவுலையும் அறிவுள்ளவங்களை பார்க்கறது இப்படி அறிவுள்ளவங்களை ஏத்தி பாடினாங்க பெரியதை பத்தி பாடினப்போ உலகம் பெருசு அதை படைச்சவர் பிரம்மதேவர் பிரம்மதேவர் பெருமாள் கிட்டிருந்து தோன்றினவர் பெருமாள் பார்க்கடலில் இருக்கிறவர் அது அகத்தியர் கையில் அடக்கம் அந்த அகத்தியர் ஒரு கலசத்தில இருந்து பிறந்தவர் தாங்குறவர் ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனை அம்பிகை தன் கை விரல்ல மோதிரமா போட்டிருக்காங்க அந்த அம்பிகை ஈசன் உடம்பில் ஒரு பாதி அந்த ஈசன் அடியவர்கள் உள்ளத்துல இருப்பவர் அதனால் அடியவர்கள் பெருமைதான் உலகத்துல பெருசுன்னு பாடினாங்க அறியது எதுனா மானிடரா பிறக்கிறது அரிது கூண் குருடு செவிடு இல்லாமல் பிறக்கிறது அதை விட அரிது இப்படி பிறந்து கல்வியையும் அறிவும் பெறுறது அதை விட அரிது அதை அடைஞ்சாலும் தர்மம் செஞ்சு தவம் செய்யறது அதை விட அரிது அப்படி இருக்கவங்களுக்கு வானுலக பெருவாழ்வு கிடைக்கும்னு அவ்வையார் பாடினாங்க இப்படி பழங்களை உதிர்த்து சோலையில் காட்சி கொடுத்த முருகர் இந்த பழமுதற் சோலையில் சோலை மலையில் வெற்றிவேல் முருகன்ங்கிற முருகன்கிற பேரில் எழுந்தருளியிருக்கார் இந்த நாவல் மரத்தோட கிளை மரம் இப்போவும் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு ஆரம்பத்தில் இங்கே வேல் மட்டும் தான் வச்சு கும்பிட்டுருந்தாங்க பிற்காலத்துல தான் முருகரை வள்ளி தெய்வானையோட வச்சு கும்பிட்டாங்க அதனால அறுபடை வீடுகளில் இங்கே மட்டும்தான் வெல் வள்ளி தெய்வானையோட முருகர் அருள் புரிகிறார் மலைக்கு மேல நூபுர கங்கை புனித தீர்த்தம் இருக்கு மலைக்கு கீழே அழகர் கோயில் இருக்கு தன்ன கும்பிடுறவங்களுக்கு இந்த பழமுதற்சோலை சோலை வெற்றி முருகர் கல்வி அறிவையும் ஞானத்தையும் தந்தருள்வார்